இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம். லேடிஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விலாக்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சாடி எடுக்க வந்ததுனால வெறும் சாடிக்குள்ள விலாக் தான் பார்க்க போறோம். இதுதான் காய்ச்சி மட்டுங்கா முருகன் கோயில் சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த முருகன் கோயில். அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பூக்குள கடை எல்லாமே இருக்கும். இந்த கார்னரில் நொங்கு பருநாடு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். என்னடா அன்னைக்கு கவிதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா கைஸ்? இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பிடிச்சமான விலாக் தான். லேடிஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விலாக்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் கைஸ் மட்டுங்கா முருகன் கோயில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பைக்கில் வந்ததுனால இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னால் தான் மட்டுங்கா ரோடு, இது வந்து மட்டுங்கா ரோடு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரயில்வே ட்ரெயின்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி முன்னாலேருந்து வருவீங்க. ஸோ இப்போ நம்ம நடந்து போகிறோம். மோஸ்ட்லி நிறைய கல்யாணங்கள்லாம் வந்து இங்கே தான் காய்ச்சி நடக்கும். ஸோ மும்பையில் மோஸ்ட்லி இங்கே தான் தாராவி இந்த மாதிரி வேறு மல்லாட்டிலேருந்து கூட நிறைய கல்யாணங்கள் நடந்துருக்குது. ஸோ இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த முருகன் கோயில். ஸோ நம்ம இது வந்து சவுத் மட்டுங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம நார்த் மட்டுங்காவும் ஒன்று இருக்குது, இது வந்து சவுத் மட்டுங்கா. சவுத் மட்டுங்காவுக்கு வந்தால் தான் இந்த சாடிஸ் ஷாப்லாம் இருக்குது. இங்கே வந்து பட்டு சேலைலாம் எடுக்கணும்னா மோஸ்ட்லி இங்கே தான் வருவாங்க. ஸோ நானே என் கல்யாணத்து கூட இங்கே தான் காய்ச்சி எடுத்தேன். ஸோ இப்போ சிஸ்டர் கல்யாணம்னு கேட்டாங்க. சரி அதான் உங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்ன்ட்டு வீடியோ எடுக்கிறோம். ஸோ அங்கே என்னென்ன ரேஞ்சில் எப்படிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இன்கேஸ் இங்கே ட்ரெயினில் வரதாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து தாதர் இறங்க வேண்டியது இருக்கும். இதே நீங்கள் வெஸ்டர்ன்லேருந்து வந்தீங்கன்னா தாதரில் இறங்கணும். சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் மட்டுங்க டேஷனே இறங்கி வெஸ்ட்டில் வர வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெஸ்டர்ன்லேருந்து வந்தீங்கன்னா தாதர் இறங்கி திருப்பி நீங்கள் சென்ட்ருக்குள்ளே மட்டுங்க பிடிச்சி வெளியே வர வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் வெஸ்டர்ன் வெஸ்ட்டுக்கு வந்தோடனே ஒரு கபுத்தர்கானான்னு ஒன்று இருக்கும். இந்த புறாக்குள்ள ஒரு இது இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கேருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு எல்லாமே பட்டுக்குள்ள அந்த ஷாப் தான் நிறையா இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பூக்குள கடை எல்லாமே இருக்கும் இந்த கார்னரில். ஸோ இங்கே வந்து என்னென்னா மோஸ்ட்லி கல்யாண பூ, இது மாலை, இது எல்லாமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க. இது கூட மோஸ்ட்லி இங்கே ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட நாங்கள் இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். இன்னொன்று காய்ஸ் மட்டுங்கால வந்து நம்ம நிறைய விலாக் எடுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அது இன்னொரு நாள் அடுத்த வீடியோலாம் எடுப்போம். நம்ம இன்றைக்கி சாடி எடுக்க வந்ததுனால வெறும் சாடிக்குள்ள விலாக் தான் பார்க்க போகிறோம். நொங்கு பருநாடு காய்ஸ் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் அந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வழி இருக்குது. ஸோ இங்கே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கீழே தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட் நம்ம இந்த வாட்டி பார்க்கல. ஸோ அடுத்த டைம் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் பூராமே உங்களுக்கு மார்க்கெட்டாக தான் இருக்கும் பாருங்கள் காய்ஸ். உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து உள்ள உள்ள மார்க்கெட்டில் இருக்கும். இது வெளியே வந்து உங்களுக்கு பூரா காய்கறி மார்க்கெட் அது எல்லாமே இருக்கும். ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான் காய்ஸ். ஸோ மார்க்கெட்லேயே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சாடிக்குள்ள அந்த கடையும் இருக்கும். இதுதான் அந்த சேலை கடை. நம்ம வந்திருக்கோம் சேலை எடுக்கிறதுக்காண்டி. இது எவ்வளோ கணக்கு கல்யாணம் இது மாதிரி தான் எடுத்து வந்துச்சு. நம்ம அதே கலர் எடுக்கணும் கொஞ்சம் அதுக்கு கான்ட்ராஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா தமிழ்காரன் கடை தான். இது சூப்பராக இருக்குல்ல இருக்கா?
எல்லாத்தையும் இருக்கு கலர் அப்படி பார்க்கணும். கல்யாணத்துல இருந்தா பாரியா இருக்கும், தூரம்னு பார்த்தா எங்க இருக்க போகுது ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா, அப்படி பார்த்தா சேலை எடுக்க முடியாது. எல்லாத்தையும் எல்லா கலர் இருக்கிறது அஞ்சு கலர் தான் வருது. கல்யாணத்தை கட்ட பாரியா இருக்கணும். என்னோட அதை பாருங்க, இதை எடுப்பாங்க இதை எடுப்பாங்க, இது மூணு தான் நல்லா இருக்கு. மறுநாள் குங்கும கலர் அதான் கலர் சேரணும் ஃபஸ்ட்டு. நமக்கு கலர் நம்மளாம் நம்ம கலர் ஃபாஸ்ட் கலர், அதுக்கு இந்த கலர் சேரணும். அப்புறம் எடுத்துக்கணும் நம்ம கேட்கக்கூடாது. இது நல்லா இருக்கலாம் பாடம் வந்துடும். நாம் கொடுக்குறத உடுத்திக்கணும் கரெக்டாக. அதில் வேறு கலர் இருக்கா? இல்லை இல்லை, ஒவ்வொரு சேலை உடுத்தி ஓகே. ஒரு கூட கையால் நெச பண்ணுறது ஓகே. இதெல்லாம் கையால் பண்ணது எனக்கு. ஒரு மாதத்துக்கு மூணு சேலை வாங்க, எல்லாமே மூணு மூணு சேலை ஒரே கலர் ஒரே பார்டரு. சரி சார். நம்ம சொந்தமாக பண்ணுறது வீக்லி வருது. ஏழு தை இருக்கு, ஏழு டிசைன் கிடைக்கு, ஏழு பார்டர் கிடைக்கு. இது பாருங்க இது நல்லா இருக்கு. இது அது நல்லா இருக்குல்ல அந்த கலரு. இது எடுத்து பாருங்க டெய்லிக்குள்ள இது நல்லா தானே இருக்கு. இது கோல்டன் மஞ்சள். வேற என்ன தெரியும், இது நல்லா தான் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். அதுலேயே லாஜிக் இருக்கு. நம்ம சொல்றேன் இது சூப்பராக தான் இருக்கு. ஏப்ப மீனா மீனா ரூபா மீனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா லைனில் தான் நின்று நீங்கள் பட்ட போட எடுத்தாகணும். ஸோ வீக்கெண்டில் வராதிங்க மோஸ்ட்லி பாருங்க, பின்னால் எப்பவுமே லைனில் தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம முதலே வந்ததுனால உள்ளே உட்காந்துட்டோம். ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் தவிர்த்துட்டு மிச்ச நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்கும். நிதானமாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச சேலையை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பாருங்கள் பின்னாலே என் பாருங்க மூணு நாலு ஃபேமிலிஸ் வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. உள்ளேயும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், உள்ளேயும் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க இப்போ நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி உட்காந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்ச பிறகு தான் வெளியே இருக்கவங்கள உள்ளே விடுவாங்க. ஸோ அதனால் வீக்கெண்டில் மட்டும் வராதுங்க. மைக் கலர் ஓ அது கருப்பாக தானே இருக்கும், இது ப்ளூவாக இருக்கு. சார் இது பிங்க் கலர். சுரேஷ் வச்சு காட்டு மைக் கலர். உங்களுக்கு தெரியவே செய்யாது இவங்க தான் பாஸ்ன்ட்டு. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக, கூலாக நம்மளுக்கு எது கேட்டாலும் சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் இவங்க வந்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு உட்கார வச்சு சூப்பராக காட்டிடுவாங்க. ஆனால் பேர் தெரியல, பாலாஜி பாலாஜி அண்ணன் வந்தீங்கன்னா வச்சுங்களேன் மஸ்தாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ புடவங்க வேணுமோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் உண்மையில ஒரு தமிழ்காரங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அது ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு இன்விடேஷன் சூப்பர். வந்தீங்கன்னா வச்சுக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அப்படி எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஃபுல் கோல்டு இதுல எப்படி பேரு? ஆமா இது கேமரா பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா அந்த இதுக்கு ஆனா எல்லாமே நல்லா தான் இருக்கு பாருங்க. கெட்ட பிறகு அந்த இது அந்த லைட்டிங் எல்லாம் அந்த போட்டோஸ்க்கு நல்லா இருக்குது. நான் உனக்கு காட்டுறேன் நீ பாரு உனக்கு எது நல்லா இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்கு. ஏய் நல்லா இருக்குப்பா. ஏ ஏயா நல்லா இருக்கு. இது வந்து சிம்பிளாக இருக்கானா நல்லா இருக்கும். ஆமாம் அன்னைக்கு வந்து கொடுவோம் பாப்பா. இது அவ்வளோ லுக் இல்லைப்பா. இருக்கு சாமுதிரியப்பட்டு இப்படி தான் இருக்கானா? அப்படியா? இப்போ ஓல்டு ஓல்டு ஃபேஷன் என்ன? ஓகே ஓல்டு டிசைன் சாமுதிரியப்பட்டுக்கண்ணா. 3-4 சப்பு இருக்கேன். எங்க வாஷ் பண்றாங்க? 1000 ரூபாய் தெரியல. காட்டுங்க. நல்லா தான் இருக்கு இது. ஆ இது நல்லா இருக்கு. லெஸ் அம்மே போடணும். அட்வான்டேஜ் ஆ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணன்ட்ட வந்து கரெக்டாக விலை கரெக்டாக இருக்குது. நாங்கள் கேட்டுதானா பண்ணி போடுறோம், டிஸ்கவுண்ட் பண்ணி போட மாட்டாங்க. ஆனால் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இந்த கீழே உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் சாட்டர்டே சண்டே தவிர்த்துட்டு மீதி எந்த நாள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக ஃப்ரீயாக இருந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி நீங்கள் சாட்டர்டே சண்டே லைன் நின்று வந்தாலும் நம்மளை வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு கலெக்ஷனை காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை.